ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈஸ்டருடைய ஹிஸ்ட்ரியும் ஈஸ்டர் எக் உடைய ஹிஸ்ட்ரியும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸ்டர் அந்த வேர்ட் வந்து பைபிளில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈஸ்டர் இந்த வேர்ட் வந்து எங்கேருந்து வந்து வந்திருக்குன்னா, க்ரீக்கில் இருந்து தான் வந்திருக்கு. ஈஸ்டர் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து என்னென்னா பாஸ் ஓவர். இந்த ஈஸ்டர் வேர்ட் வந்து எப்படி வந்து வந்துச்சுன்னா, ஈஸ்டர் அப்படின்ற வேர்ட் வந்து இஸ்தார்லேருந்து தான் வந்திருக்கு. இஸ்தார்னா என்னென்னா, ஆஸ்திய சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்து வாழ்ந்த பீப்புள்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு காடாக வந்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்லோன் கோபுரம் வந்து கெட்டப்பட்ட டைமில் இருந்து தான் இவங்கள வந்து இந்த இஸ்தார் காடை வந்து வர்ஷிப் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஸ்திய சாம்ராஜ்யத்த காடுடைய நேம் தான் இஸ்தார். இந்த ஆஸ்திய சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து யாரை பற்றி வந்து எழுதியிருக்குன்னா, இந்த இஸ்தாரை பற்றி வந்து எழுதியிருக்கு. அந்த புக்குடைய நேம் என்னென்னா, த புக் ஆஃப் கில்கமேஷ். அந்த புக்கில் இருக்கிறது வந்து ட்ரூ ஸ்டோரி இல்லையா, அது வந்து ஒரு கட்டுக்கதை, ஒரு ஃபேக் ஸ்டோரியாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. த புக் ஆஃப் கில்கமேஷ், இந்த புக்கில் இருக்கிற ஸ்டோரியுடைய ஹீரோ யாருன்னா கில்கமேஷ். இதில் வந்து ரெண்டு ஸ்டோரி இருக்குது. ஒரு ஸ்டோரி வந்து கில்கமேஷை பற்றி இருக்குது. தென் இதில் வந்து ஒரு சப் ஸ்டோரி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சப் ஸ்டோரியில் வந்து எதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இஸ்தர் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கா, அவனுடைய நேம் வந்து தாமஸ். அவங்க பையனே வந்து ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக வந்து வந்திருக்கா. இந்த தாமஸ் அப்படின்னு சொல்கிற வேர்ட் வந்து பைபிளில் வந்து எங்கே இருக்குன்னா, எசைக்கியல் அந்த அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் தாமஸ் வந்து எங்கே போகிறான்னா, ஹண்டிங்காக வந்து போகிறான். மிருகங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்காக வந்து போகிறான். வந்து அப்படி போகிற டைமில் வந்து அனிமல்ஸ் வந்து இவன் அட்டாக் பண்ணி இவன் வந்து இறந்து போகிறான். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இஸ்தாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது, உங்கள் பையன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் இவங்க வந்து அவங்க இருந்த பிளேஸில் வந்து பீப்புள்ஸ்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அவன் இறந்து போகலை, அவன் வந்து ஹெல்லுக்கு வந்து போயிருக்கான், நான் அவனை போய் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போகிறாங்க. ஹெல்க்குள்ளாடி வந்து போயிட்டு வர்றதுக்கு 40 days ஆகுமா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 40 days நீங்கள் வந்து சேடாக வந்து உட்காந்துக்கோங்க, நீங்கள் வந்து அவனுக்காக வந்து துக்கம் கொண்டாடிட்டு உட்காருங்க, நான் வந்து போய் அவனை வந்து திரும்ப கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து எப்படி வருவான்னா, ஒரு கோழி முட்டையில் இருந்து அந்த குஞ்சு வந்து உடச்சிட்டு எப்படி வெளியே வருதோ அதே மாதிரி அவன் வந்து ஹெல்ல இருந்து திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்தார் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களும் வந்து அங்கே ஹெல்ப் போகிறாங்க. அங்கே போய் வந்து கேட்டில் நிற்கிற காவலாளி வந்து இவங்களை வந்து உள்ளாடி வந்து போகிறதுக்காக அனுமதிக்கலை. ஸோ இவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயம் வந்து யாருக்கு வந்து தெரிய வருதுன்னா, நரகத்துடைய அதிபதிக்கு வந்து தெரிய வருது. இப்படி வந்து வந்திருக்காங்க, உள்ளாடி வர்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, அவங்க வந்து உள்ளாடி வரணும்னா 7 gates வந்து தாண்டி வரணும், அப்படி அவங்களால் வர முடியும்னா அவங்க வந்து உள்ளாடி வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இவங்க இஸ்தாரம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து உள்ளாடி போகிறாங்க. தாமஸ் எப்படியாவது திரும்ப கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க உள்ளாடி போனாங்க, 7 gates தாண்டி உள்ளாடி போனாங்க. ஆனால் அவங்களால் வந்து அவங்கள என்ன செய்ய முடியல, தாமஸை வந்து ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து முடியலை. ஸோ இப்போ அவங்க பிளேஸ்க்கு அவங்க வந்து திரும்ப வந்துட்டாங்க. அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாமஸை வந்து திரும்ப வந்து கூட்டிகிட்டு வர முடியலை, அதனால் நீங்கள் வந்து ஏன் நேம்லேயே வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பீப்புள்ஸ்கிட்ட. இப்போ நம்ம ஈஸ்டர் டைமில் எங்கே பார்த்தாலுமே ஈஸ்டர் எக்காக தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கூகுளில் வந்து ஈஸ்டர்ன் டைப் பண்ணாலுமே வந்து ஈஸ்டர் எக்கு தான் வந்து வருது. ஸோ அந்த ஈஸ்டர் எக் ஏன் வந்து ஈஸ்டர் கூட வந்து ஈஸ்டர் எக்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஈஸ்டர் எக் வந்து எப்படி வந்து வந்துச்சுன்னா, நம்ம நேரமாக பார்த்தோம், இஸ்தார் வந்து என்ன சொல்கிறாங்க, தாமஸ் வந்து ஒரு கோழி முட்டையில் இருந்து ஒரு கோழி குஞ்சு எப்படி வெளியே வருமோ அதே மாதிரி அவனும் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே வந்து சிம்பலைஸ் பண்ணுறாங்க. ஜெர்மனியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முட்டை வேட்டை கலாச்சாரம் அப்படின்னு வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்களா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டையை வந்து ஹைட் பண்ணி வைப்பாங்களாம். ஃபீமேல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த முட்டையை வந்து கண்டுபிடிப்பாங்களாம். இதை வந்து எது கூட அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, இயேசு வந்து
கல்லறையில் இருந்து வந்து உயிர் தெழுந்ததை வந்து ஃபீமேல்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அப்படி வந்து ஒரு கலாச்சாரம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலாந்தில் வந்து என்ன கலாச்சாரம் வச்சுருக்காங்கன்னா, எக்கெல்லாம் வந்து உருட்டுற வந்து ஒரு கலாச்சாரம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இன்னும் பெரிய எக்ஸெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரோல் பண்ணுவாங்களாம். அது வந்து எதை வந்து இதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, இயேசு அந்த கல்லறையை வந்து அந்த கல் வச்சு மூடி வச்சுருந்ததை வந்து ஒரு மூவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததை வந்து இது கூட வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈஸ்டர் கூட வந்து ஈஸ்டர் பனியை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஈஸ்டர் பனி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபர்டிலிட்டி, ஒரு ரீபர்த், இது கூட வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பிள்ளைங்கக்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்களாம், நீ வந்து இந்த இயரில் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தேன்னா ஈஸ்டருக்கு வந்து ஈஸ்டர் பன்னீஸ் வந்து எக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கிறிஸ்மஸில் வர சாண்டா கிளாஸ் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ரோமன் பீப்புள்ஸ் தான் ஈஸ்டர் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்டின்ஸாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்டின்ஸ் பீப்புள்ஸும் ஈஸ்டர் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.